Hello friends, welcome to our you and we cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பர்த்டே ஸ்பெஷலான கேக் ரெசிபி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தாங்க நம்ம செய்ய போறோம். கேக்குனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்னா சொல்லவே வேணாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டான பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை நம்ம வீட்லேயே நார்மல் பேன் வச்சு எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள். கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 100 ml ஆயில், 200 ml வந்து கர்டு, 250 grams வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா 1 tablespoon அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் 100 ml பாலும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு 300 grams மைதா, 2 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா, 75 grams கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவையாக கூட நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லாக சளிச்சதுக்கப்புறமா ஒரு தடவை கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம லிக்விடேட்டத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கட்டன் ஹோல்டன் மெத்தடில் இது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விடும்போது கேக் பேட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கட்டி எதுவும் இல்லாமல் ஈஸியாக கலந்து விடுறதுக்கும் வசதியாக இருக்குங்க. இப்போது நம்ம சளிச்சு வச்சுருக்க எல்லா மாவையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா நான் இதை வந்து 2 tin வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் இதை 2 பிரித்ததுக்கப்புறமா இதை நம்ம பேக் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா 4 பக்கமும் நல்லா டேப் பண்ணி விட்டலாங்க. அப்போ தான் உள்ளே ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அப்போ கிளியர் ஆகிடும். இதுக்கப்புறமா ஏற்கனவே நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க பேனுக்குள்ளே வச்சிடலாங்க. நல்லா ஒரு அடிகனமான பேனில் மணல் சேர்த்துட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து அதுக்குள்ளே அப்படியே வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 45-50 minutes ஆகுங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா எப்போயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. அப்போ தான் வந்து கேக்கு வந்து ஃபுல்லாகவே நல்லா கரெக்டாக வெந்து வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 45 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கேக்கு ரெடி ஆகிட்டான்னு. பாருங்கள், ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டலைங்க. 2 கேக்குமே செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செர்ரி சிரப் செஞ்சிடலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 1/2 cup அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க செரியையும் 1/4 cup அளவுக்கு சுகரையும் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து பாயில் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செர்ரி சிரப்பு வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதை வந்து இன்னொரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக்கு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சு மெதுவாக இதை திருப்பிக்கலாங்க. பட்டர் ஷீட் எடுத்துட்டு நம்ம திருப்பி வச்சிடலாங்க. இது மாதிரியே நம்ம இன்னொரு டின்ல உள்ள கேக்கையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 4 layers வந்து கேக்கு செய்கிறதுனால மாவு வந்து 2 பிரித்து நம்ம 2 tin வந்து வேக வச்சோங்க. இது மாதிரி மாவு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கும் போது 2 tin நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வேகுங்க. இப்போது நம்ம இதை வந்து 2 layers கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பிளேட்டில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு 1st layer வச்சிடலாங்க. இதுக்கு மேலே செர்ரி சிரப் ஆட் பண்ணிடலாம். செர்ரி சிரப் வந்து கடையிலே வந்து கிடைக்குங்க, அதை கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிடலாங்க. இப்போது ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா க்ரஷ் பண்ணி வச்சுருக்க செர்ரியையும் சாக்லேட்டையும் இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாங்க.
உங்களுக்கு தேவைக்கேற்றாப்புல கூட குறைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் லேயரையும் வச்சுட்டு இது மாதிரியே மேலே வந்து செர்ரி சிரப் ஆட் பண்ணிக்கலாங்க. க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே க்ரஷ் பண்ணி வச்சுருக்க செர்ரியையும் சாக்லேட்டையும் சேர்த்துக்கலாங்க. இது மாதிரியே நம்ம பேலன்ஸ் இருக்க லேயரையும் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் மேலே ஃபுல்லாகவே வந்து க்ரீம் அப்ளை பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா மினிமம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவராவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம கேக்கை எடுத்தோம்னா க்ரீம் வந்து நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம மேலே டெக்கரேட் பண்ணுறதும் நல்லா வந்து செட் ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. கேக்கை வெளில எடுத்ததுக்கப்புறமா நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை இதுக்கு மேலேயும் நம்ம சைட்லேயும் அப்ளை பண்ணிடலாங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து சாக்லேட் அப்ளை பண்ணியாச்சு. கோனில் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃப்ளவர் நாசில் சேர்த்து நம்ம சைடில் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நம்ம எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்னதாக ஃப்ளவர் மாதிரி போட போகிறேங்க. பாருங்கள், இப்போ சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேலேயும் சின்ன சின்ன ஃப்ளவராக நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம செர்ரி வச்சுட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. என் பொண்ணோட பர்த்டேக்காக வீட்டிலே ரெடி பண்ண பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நைஃபு வைக்கும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. கேக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்டா சமைப்போம், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். டாட்டா.